ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகானதியில் இன்றைக்கி எபிசோட் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு எபிசோட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஃபுல் டே ஸ்பெஷலாக நம்ம வீக்காவோட எபிசோட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் வீக்காவோட எபிசோடே போத்து போட்டு ரசிகர்களை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லணும் காவேரி உட்காந்ததுலேருந்து ஆரம்பித்து என்டிங் வந்து காவேரி விஜய் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வீக்காவோட எபிசோட் தான் வேறு எந்த ட்ராக்கும் இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க காவேரியோட மைண்டை சேஞ்ச் பண்ணுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் காமெடி கலந்த மாதிரி விளையாட்டா கிண்டலா அப்படி பேசிகிட்டு இருந்தார் விஜய் எங்கே ரொம்பவே அழகான ஒரு ரிங் வந்து ப்ரெசன்ட் பண்ணதும் சரி அந்த ரிங் ப்ரெசன்ட் பண்ணப்போயே நம்ம விஜய் வந்து டிமாண்ட் பண்ணிட்டாரு இந்த கிஃப்டெல்லாம் நான் கேட்கவே இல்லை நான் எதிர்பார்த்த கிஃப்ட்டு இது கிடையாது உனக்கு தெரியும் நீ இப்போ கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு விஜயோட மைண்டை வந்து புரிஞ்சிட்ருப்பாங்க காவேரி அப்படின்னு தோணுது அப்கமிங் சீக்வன்ஸ் வந்திருக்கு இல்லையா தோல் மேலே கை போட்டு பேசுகிற மாதிரியான சீக்வன்ஸ் வந்திருக்கு இல்லையா அதில் கண்டிப்பாக அவங்க ஐயின்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஐயோ முடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமும் இருக்குது நம்மளுக்குள்ள எல்லாரையும் எட்ஜில் உட்கார வச்சு கட் பண்ணிவிட்டு தொடரும் அப்படின்னு போட்டுட்டாங்க இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு இருந்தாலும் ஐயோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுமே ஃபைனலாக சொல்லிருவாங்களா காவேரி அப்படின்னு ஒரு பக்கம் நேற்றுக்கு ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு ப்ரமோ வந்தால் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக அவரை எதிர்பார்த்த அந்த முத்தமும் ஹக் பண்ணுறதும் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது ஐ லவ் யூ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராக் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார்வேர்ட் மெசேஜா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டாரு என்னை பிடிக்குமா பிடிக்குமான்னு காவேரி கேட்குறதுக்கு உன்னை பிடிக்கும் உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லியிருந்தா சந்தோஷமாக இருப்பாங்களே விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதை கேட்ட உடனே விஜய்க்கு புரிஞ்சிருச்சு வெண்ணிலாவை பற்றி பேசினேன்ல அது அப்போது நான் வந்து நீயா வெண்ணிலாவான்னும் போது வெண்ணிலான்னு சொன்னது உனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அப்படி தானே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் இப்போவும் நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா காவேரி இருப்பாங்க அந்த இடத்துலையும் விஜய் வந்து அப் பண்ணலை நான் மழுப்பல்லான ஒரு பதிலாக தான் சொல்லிட்டாரு அதுவே கொஞ்சம் வருத்தம் தான் காவேரி எதை நினச்சி குழம்புறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டாரு ஆனால் அதுக்கு ஆனால் சொல்யூஷன் வந்து சரியாக கொடுக்கல அது ஒரு வருத்தம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் இந்த பேர்தேலேருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இன்னொன்று நீங்கள் இழந்த விஷயம் எல்லாமே இந்த பேர்தேலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அவங்க சொன்னது வந்து வெண்ணிலாவை மீன் பண்ணி தான் ஆனால் இங்கே இவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்க காவேரி வந்து ஃபார்வேர்ட் மெசேஜை பார்த்துட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு